ஓம் சாந்தி. கீதையின் பகவான் யார் என்ற கருத்தை சிந்திப்பதற்காக நிறைய கருத்துக்கள் இன்றைய முரளியிலேயே தந்தை கூறியிருக்கின்றார். மேலும் கீதையின் பகவான் என் யார் என்ற கேள்வியை போர்டில் எழுதி வையுங்கள். ஒரு புறம் ஸ்ரீ பாபாவின் மகிமையை எழுதுங்கள், மறுபுறம் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி எழுதுங்கள் என்றும் கொடுத்திருக்கின்றார் கருத்து. அதனை பற்றி நாமும் முதலில் சிந்தித்துக் கொள்வோம். கீதையை சொன்னவர், கீதையை உபதேசிக்கப்பட்டது என்று பக்தி மார்க்கத்தில் துவாபர யுகத்தில் எழுதப்பட்ட காவியம் ஸ்ரீமத் பகவத்கீதை. ரிஷிகள் முனிவர்களை வைத்து அரசர்கள் எழுதப்பட்டது. அந்த வேத சாஸ்திரங்களில் ஒன்று அது. கீதை உயர்ந்ததுதான். ஆனால் அதில் பெரிய தவறு எழுதி என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள்? கீதையை சொன்னவர் கிருஷ்ண பரமாத்மா என்று. அப்பொழுது எல்லோருக்கும் என்ன புரிய வைக்க வேண்டும்? கிருஷ்ணருடைய மகிமையும் சிவ பகவானுடைய உண்மையான அறிமுகமும் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதானே தெளிவடையும். குழப்பி வைத்து விட்டனர் வேத சாஸ்திரங்களில். அதனுடைய உண்மையை கூறுவதற்காக தான் இந்த சங்கம யுகத்தில் சிவபாபா பிரம்மபாபாவுடைய உடலில் பிரவேசமாகி நமக்கு இந்த சத்தியமான கீதையை நமக்கு புரிய உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார். நாமும் இந்த ராஜயோகத்தின் மூலம் இந்த படிப்பினை படிக்கின்றோம். இது படிப்பு தான். இதன் மூலம் ராஜ பதவியை அடைவதால் ராஜயோகம் என்றும் சொல்ல முடியுது. இந்த ராஜயோகத்தை கற்பிக்க எந்த ஒரு மனிதனாலும் முடியாது. சங்கம யுகத்தில் மட்டுமே தந்தை வருகின்றார். ஆகவே கீதையின் பகவான் யார் என்று புரிய வைப்பதற்கு முன் உண்மையில் சிவபாபாவை பற்றியும் கிருஷ்ணரை பற்றியும் கொஞ்சம் வித்தியாசம் புரிய வைக்க வேண்டும். பரமாத்மா ஒருவரே உடலற்றவர், அசரீரியானவர், பிறப்பற்றவர், கர்ப்பத்தில் வராதவர், புலன்களுக்கு அப்பாற்பட்டவர், பரமாத்மா நுகராதவர், அகிம்சையானவர், உயர்ந்த பூஜைக்குரியவர், சதாகால பூஜைக்கும் உரியவர், மிக தூய்மையானவர், எப்போதும் தூய்மையானவர், எல்லோருக்கும் நன்மை செய்பவர், மங்களகாரி, சுபத்தன்மை கொண்டவர். இதனை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதே ஸ்ரீ கிருஷ்ணர் அவரை பற்றி கொஞ்சம் பாருங்கள், புரிந்து கொள்வீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்தூல உடல் கொண்டவர், கருணீல வண்ணம் உடையவர், உருவமுடையவர், ஆத்ம ஜோதி. இவர் பாரத தேசத்தின் ராஜகுல திலகம். சிருஷ்டியில் ஆரம்பத்தில் சத்தியுகத்தில் விஸ்வ மகாராஜனாக வருகின்றவர். நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இவர் தேவாத்மா, அவர் பரமாத்மா. எங்கு அவருக்கு இந்த கீதையின் உபதேசிக்கப்படுகிறது என்றால் சத்தியுகத்தில் இருக்கக்கூடிய அதே கிருஷ்ணனா என்ற உடலில் இருக்கக்கூடிய அதே ஆத்மாவுதான் அதற்கு முற்பிறவியில் பிரம்ம பாபாவாக திகழ்கின்றார். இன்று பிரம்மாவுடைய உடலில் அமர்ந்து தந்தை அவருக்கு முதலில் உபதேசம் செய்கின்றார். பிறகு அவர் நமக்கு எல்லோருக்கும் பிரம்மா மூலமாக உபதேசிக்கப்படுகிறது. சொல்பவர் சிவபாபா தான், பிரம்ம பாபா சொல்லவில்லை. அவருக்கே முதலில் பக்தி மார்க்கத்தில் இருக்கும் போது அவர் பரமாத்மா என்ற சொல்லுக்கு யார் உண்மையானவர் என்றுதான் தேடிக்கொண்டிருந்தார். அதன் பிறகுதான் அந்த உடல் என்ற ரதத்தை சிவபாபா எடுத்து அவர் உடலில் பிரவேசமாக்கி இதுதான் உண்மையான கீதை. கீதை என்ற சொல்லுக்கே நான் படைப்பினுடைய முதல் இடை கடை மூன்றினுடைய ரகசியத்தையும் சொல்லக்கூடிய அமரகாவியம் என்று கூட சொல்லலாம். சத்தியமான கீதை என்றும் சொல்லலாம். பரமாத்மா ஜீவாத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார். அப்போ எப்பொழுது வருகின்றார்? சங்கம யுகத்தில். கல்பத்திற்கு ஒரு முறைதான் நான் இறங்கி வருகின்றேன்.
என்று தந்தை கூறுகின்றார். ஆகவே இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய கருத்துக்களாகும். இந்த விஷயங்களெல்லாம் தெரியாததால் பக்தி மார்க்கத்தில் இறைவன் எங்கும் நிறைந்திருக்கின்றார், சர்வவியாபி என்றெல்லாம் கூறிவிட்டார்கள். அந்த சர்வவியாபி என்ற கருத்து நீங்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் இதனை புரிய வைக்க வேண்டும். ஒவ்வொரு சென்டரிலும் பட்டிமன்றம் கூட நடத்தலாம், அதனால் சர்வவியாபி அல்ல. அவர் எப்பொழுதாவது சொல்லியிருக்கின்றாரா நான் சர்வவியாபி என்று? கிடையவே கிடையாது. வேத சாஸ்திரங்களில் தான் எழுதி வைத்து விட்டனர். அதனை எல்லாம் இப்பொழுது புரிய வைக்கத்தான் தந்தை வந்திருக்கின்றார். இறைவன் அப்படி நீரிலும் நிலத்திலும் கல்லிலும் முள்ளிலும் எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கின்றார் தந்தை என்றால், நீங்கள் சொல்லுங்கள், கங்கை நீரில் எத்தனையோ பேர்கள் போய் குளித்து விட்டு வருகிறார்கள், செய்த பாவம் எல்லாம் போய்விடுமா? பதீத பாவனன் என்று சிவத்தந்தைக்கு ஒரு மகிமை கூட உண்டு. கருணைக்கடல் அப்படியெல்லாம் ஜீவாத்மாக்களுக்குள்ளே நிரம்பி இருக்கின்றார் என்றால், சிலர் தெரியாதவர்கள் நானே சிவன் என்று கூட சொல்லிவிடுகிறார்கள். மேலும் சிலர் அப்படி எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கிறார் என்றால், சிலர் கற்பழிக்கிறார்கள், சிலர் கொலை செய்கிறார்கள், சிலர் திருடுகிறார்கள். இப்படிப்பட்ட வேலையெல்லாம் நான் வந்து அவர் உள்ளே இருந்து கொண்டு செய்விக்கின்றேனா என்றார். சிந்திக்க வேண்டும் நன்றாக. அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயமும் கிடையாது. ஆத்மாவை தண்ணீரினால் கழுவ முடியாது. உடல் தூய்மைதாகும் கங்கை நீரில் குளித்தால். அது கூட இப்பொழுது கங்கை நீர் சொல்ல முடியாத அழுக்காக இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த ஆறு கங்கை நதி எப்பொழுதும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அங்கு சென்று குளித்தாலெல்லாம் முக்தி, ஜீவன் முக்தி அடைந்து விடலாம் என்றெல்லாம் கூட சொல்கிறார்கள். அதெல்லாம் கிடையவே கிடையாது. பரமாத்மாவுக்கு ஒரு பெயர் உண்டு, ஞான கங்கை என்று. தண்ணீர் சம்பந்தப்பட்டது கிடையாது. இப்பொழுது கொடுக்கின்றார் பாருங்கள் ஞானத்தை, அமிர்தம் போல அவ்வளோ உயர்ந்தது இந்த ஞானம். இதனை எந்த மனிதர்களும் கூற முடியாது, எந்த சாது சன்னியாசியும் கூற முடியாது. தந்தை ஒருவருக்குத்தானே தெரியும் படைப்பினுடைய முதல் இடை கடை அனைத்தும். படைப்பவர் அவரே. அவரே வந்து தன்னுடைய படைப்பை எடுத்து உரைக்கின்றார். அப்பொழுது எல்லோருக்கும் கிடைப்பது இல்லையே. சாது சன்னியாசிகள் ஏற்றுக்கொள்வது கூட கிடையாது. ஆனால் நாம் தான் ஏற்றுக்கொள்கிறோம். கல்பகல்பமாக யார் வந்தார்களோ பக்தர்களிலிருந்து தான் இறைவனையை, சிலருக்கு தான் இந்த தந்தையினுடைய அறிமுகம் கிடைக்கிறது. ஆகவே செய்த பாவங்களை எல்லாம் போக்குபவர் கூட சிவத்தந்தை தான். அவர்தான் ஞான கடல், தூய்மையின் கடல். அதனால் அவருடைய மகிமையெல்லாம் நாம் போர்டில் எழுதி போட வேண்டும் என்று கூட சொல்லுகின்றார். மனித சிருஷ்டியின் விதை ரூபம், சத்தியமானவர், சைத்தன்யமானவர், ஞான கடல். இந்த மகிமையெல்லாம் கிருஷ்ணருக்கு கொடுக்க முடியுமா என்ன? அப்படியெல்லாம் கிடையாது. எதுக்குல பாரத தேசத்தின் மன்னராக இருக்கிறார், தெய்வீக குணங்கள் நிரம்பியவராக இருக்கிறார். சதா காலம் என்றும் சொல்ல முடியாது, சத்தியுகம் திரேதாயுகம் வரைக்கும் பரவாயில்லை. ஆத்மா ஜீவாத்மாவாக மாறும் பொழுது கட்டாயம் மாறி மாறி ஒவ்வொரு பிறவியிலும் சத்தோ ரஜோ குணம் தமகுணத்தில் எல்லாம் வந்து விடுகிறது. இப்பொழுது ரொம்பவும் தமோ குணத்தில் இருக்கிறது. உலகமே தூய்மையற்றதாக இருக்கிறது. அதனால் தான் எப்பொழுது முழு எல்லையற்ற தூய்மையை அற்ற நிலையில் வருகிறதோ அப்பொழுது நான் வந்து மீண்டும் ஆத்மாக்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் அதற்கான வழியை காட்டுவதற்காக வழிகாட்டியாகவும் வந்து நான் பிரம்மாவுடைய உடலில் பிரவேசமாகி உங்களுக்கு ராஜயோகம் கற்பித்து தகுதி உள்ளவர்களாக அவரவர் முயற்சி தகுந்தபடி யார் மாறுகிறார்களோ அவர்கள் சத்தியுகத்திலும் வருவார்கள், இப்பொழுதும் அதீந்திரிய சுகத்தை அடைவார்கள் என்று கூறுகின்றார். எனவே இதனை நன்கு சிந்திக்க வேண்டும் இந்த கருத்தை. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்யக்த சமிச்சை என்னவென்று பார்ப்போம். தற்கால நேரத்திற்கு தகுந்தாற்போல
இப்பொழுது தன்னுடைய சேவை மற்றும் சேவை நிலையத்தின் தினசரி செயல்களில் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வை உருவாக்குங்கள். இப்பொழுது தினசரி நடவடிக்கையில் ஓய்வு அதிகம் கலந்திருக்கிறது. அலட்சியம் சரீரத்தினுடைய சிறு சிறு வியாதிகளை கூட சாக்கு போக்காக ஆக்கிவிடுகிறது. ஒருவேளை ஏதாவது ஒரு பொருள் மற்றும் சாதனங்களின் கவர்ச்சி இருக்கிறது என்றால் சாதனை துண்டிக்கப்பட்டு விடுகிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா ஆத்மா தனி ஷரீரம் தனி இந்த இரண்டினுடைய விளக்கம் பற்றி மிக அழகாக கூறுகின்றார். அதனை கொண்டு சரி ஞான சிந்தனை செய்து பார்ப்போம். இங்கே வந்து பாபாவை சந்திக்க வரும்போது அல்லது முரளியை கேட்க வந்து சென்டரில் அமரும்போது அவர் எதிரில் அமரும்போது பாபாவின் நினைவில் அசரீரியாகி அமர வேண்டும். அதாவது ஆத்ம உணர்வில், நான் ஆத்மா என்ற உணர்வில் அமர வேண்டும். ஞானமும் புத்தியில் பதிகிறது. ஆத்மாக்களாகிய நாம் பாபாவை நினைக்கின்றோம். இந்த சரீரமும் உறுப்புகளாகும். இதற்கு என்ன மதிப்பிருக்கிறது? உதாரணத்திற்கு வாத்தியம் எவ்வளவுதான் முதல் தரமாக இருந்தாலும் வாசிப்பவர் சரியாக வாசிக்கவில்லை என்றால் வாத்தியம் எதற்கு பயன்? இவ்வாறுதான் ஆத்மா முக்கியமானதாகும். நமக்கு இந்த உடல் காரியங்கள் செய்வதற்காக கிடைத்திருக்கிறது என ஆத்மா அறிகின்றது. நாம் கர்மயோகி, கர்ம சந்நியாசி ஆக முடியாது. அது சட்டத்திற்கு விரோதமானதாகும் என்று தந்தை கூறுகின்றார். மேலும் ஆத்மாவை பற்றியும் சரீரத்தை பற்றியும் நன்கு சிந்திக்க வேண்டும். முழு நாளும் சேவையில் இருக்கிறார்களோ யார், அவர்கள் நிரந்தரமாக சிவபாபாவை நினைவு செய்வது மிகவும் கடினமாகும். நினைவு செய்யவில்லை என்றால் அது மயான அமைதியாக இருக்க முடியாது. நீங்கள் அசரீரியாகி விடுகிறீர்கள் என்றால் சரீரத்திலிருந்து இறந்து விட்டது போன்றதாகும். இறப்பது சரீரமாகும், ஆத்மா இறக்காது. நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நான் சரீரத்தை விடுகிறேன் என்று ஆத்மா கூறுகிறது. நான் இறக்கிறேன் இந்த வார்த்தை கூட தவறாகும். ஆத்மா சரீரத்தை விட்டு விடுகிறது. இது சரியான வார்த்தையாகும். ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொன்றை எடுத்து நடிப்பை நடிக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். அனைவரும் நடிகர்கள் அல்லவா? ஆத்மா பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது. நாடகத்தின்படி அவர்கள் இன்னொரு உடலை எடுத்து மீண்டும் நடிப்பை நடிக்க வேண்டும். இதனால் யாராவது உறவுகள் இறந்துவிட்டால் நாம் ஏன் துக்கப்பட வேண்டும்? இந்த நாடகத்தில் நாம் நடிகர்களாவோம், இந்த விஷயங்களை மறந்து விடுகின்றனர் என்று தந்தை கூறுகின்றார். அப்போது வருகின்றவர்களெல்லாம் இறப்பின் போது வந்து எல்லாம் துக்கம் விசாரிக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது, நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று தந்தை புரிய வைக்கிறார். ஆகவே ஆத்மா தனி சரீரம் தனி. ஆத்மா அழிவதில்லை, சரீரம்தான் இறந்து விடுகிறது என்றால் அதில் இருக்கக்கூடிய சக்தியாகிய ஆத்மா பிரிந்து விடுகிறது. இந்த விளக்கத்தை நாம் நன்றாக புரிந்து கொண்டோமானால் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய சோமான் நான் பகவானின் மடியில் வளரக்கூடிய ஈஸ்வரனின் குழந்தை. விளக்கம் பார்ப்போம். பாபாவின் நினைவு எதுவோ அதுவே குழந்தைகளின் நினைவு. பாபாவின் குணம் எதுவோ அதுவே குழந்தைகளின் குணம். பாபாவின் காரியம் எதுவோ அதுவே குழந்தைகளின் காரியம். இதைத்தான் தந்தையை பின்பற்றுவது என சொல்லப்படுகிறது.
ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 19/7/2022 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, உங்களுடையது கர்ம சந்நியாசம் கிடையாது, ஆனால் விகர்மங்களை சந்நியாசம் செய்ய வேண்டும். அதாவது வீண் செயல்களை, எந்த ஒரு விகர்மமும் அதாவது பாவ கர்மமும் செய்யக்கூடாது. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எந்த பயிற்சியினால் மயான அமைதியை அனுபவம் செய்ய முடியும்? பதில்: அசரீரி ஆவதற்கான பயிற்சி செய்யுங்கள். ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் நினைவில் வரக்கூடாது. உடலிலிருந்து இறந்தது போன்றதாகும். இந்த பயிற்சியினால் ஆத்மா மயான பூமியை, மயான அமைதியை அனுபவம் செய்ய வேண்டும். கேள்வி: அனைத்து துக்கங்களில் இருந்தும் விடுபட எளிய விதி என்ன? பதில்: நாடகத்தை நன்கு புத்தியில் வையுங்கள். ஒவ்வொரு நடிகரையும் சாட்சியாக இருந்து பார்த்தால் துக்கத்திலிருந்து விடுபடலாம். ஒருபோதும் எந்த விஷயத்திலும் மோதல் வரக்கூடாது. பாடல்: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. பாடலில் வருகிற சிவாய நமக என்ற வார்த்தைகள் பக்தி மார்க்கத்தின் வார்த்தைகள் ஆகும். ஓ சிவபாபா, உங்களுக்கு நாங்கள் நமஸ்காரம் செய்கின்றோம். ஆனால் பக்தர்களுக்கு சிவபாபா யார் என தெரியாது. நாம் புரிய வைக்க வேண்டும். இங்கே வந்து சென்டரில் அமரும் போது அசரீரியாக பாபாவின் நினைவில் அசரீரியாக அமர வேண்டும். மதுபனியிலும் சரி, ஞானமும் புத்தியில் பதிகிறது. ஆத்மாக்களாகிய நாம் பாபாவை நினைக்கின்றோம். மேலும் தந்தை கூறுகின்றார்: குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள், உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும். பாரதம் தான் அனைத்தையும் விட மிக பெரிய தீர்த்த ஸ்தலமாகும். பாரதத்தில்தான் தந்தை வந்து தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். அதனால் பாரதம் ஒருபோதும் அழிவதில்லை. மேலும் கீதையின் பகவான் யார் என்ற புதிருக்கு விடை கிடைத்து விட்டால் நீங்கள் பாபாவின் ஆஸ்தியை பெற்று உலகத்திற்கு அதிபதி ஆக முடியும் என்று போர்டு எழுதி வழியே வையுங்கள் என்று தந்தை கொடுக்கின்றார். ஒரு புறம் சிவபாபாவின் மகிமையை எழுதுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். நான் பலனை எதிர்பார்க்காத சேவாதாரி என்று பாபா கூறுகின்றார். வரதானம்: ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த ஸ்திதி மூலமாக எப்பொழுதும் ஒரே ரசனை மற்றும் லைத்திருக்கும் நிலையில் இருக்கக்கூடிய சகஜ யோகி ஆவீர்களாக. ஸ்லோகன்: நான் தந்தையுடையவன், தந்தை என்னுடையவர் என்ற இடையராத கீதமே எப்பொழுதும் இதயத்தில் ஒலித்து கொண்டிருக்கட்டும். ஓம் சாந்தி.